ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் டு ஜீரோ கிராவிட்டி திவ்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, என்னோட லாஸ்ட் வீடியோ வந்து பிரெக்னன்சி பிளஸ் டெலிவரி ஸ்டோரி பார்த்துருப்பீங்க, பார்ட் ஒன். இன்னைக்கு அதோட பார்ட் டூ தான் இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் வீடியோக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, நிறைய பேர் வந்துட்டு நல்லா இருந்துச்சு, அவங்க நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், என்னோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் வந்துட்டு என்ன சொல்ல மறுபடியும் வீடியோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் சொல்லியிருந்தேன் டெய்லி வீடியோஸ் நீ போஸ்ட் பண்ண போகிறேன் அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்துட்டு நிறைய பேர் என்னை மோட்டிவேட் பண்ணிங்க, பண்ணு உன்னால் முடியும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம சில பேர்த்துக்கு, அதான் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரில, பட் வந்து அதில் பர்டிகுலராக கொஞ்சம் பேர் வந்துட்டு எனக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் தராங்க. அதனால தான் வந்து எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகுது, அவங்களுக்காக நான் வீடியோ பண்ணணும், என் வீடியோ பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க நிறையா, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்ட் டூ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்ட் ஒன் வீடியோவில் நான் எதை சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் டெலிவரி ஆகிடுச்சு, குழந்தைய வெளியே எடுத்துட்டாங்க, ஆனால் பொண்ணை பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. பொண்ணுன்னு பார்த்தோம்னா நான் மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, நான் ஃபேஸ் பார்க்கல, குழந்தையோட மூஞ்சி தானே எல்லோரும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, நான் மூஞ்சி பார்க்கல பட் மயங்கிட்டேன் நான் அடுத்த செகண்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கண்ணு முடிச்சு பார்த்தேன், கண்ணு முடிச்சு பார்த்தோன்னா ஐசியூவில் இருந்தேன். ஐசியூவில் இருக்கும்போது எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட கைனகாலஜிஸ்ட் நின்று இருந்தாங்க. திவ்யா இப்போ பரவாயில்லையா, உனக்கு பெயின் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை டாக்டர், எனக்கு பெயின் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அந்த மாதிரி சொன்னேன். பட் வந்து என்னால் பேச முடியல, கொஞ்சம் மயக்கமாக தான் இருந்துச்சு, எனக்கு டாக்டரே வந்து கிளியரான விஷயங்கள் இல்லை, ஒரு மாதிரி மங்களாக தான் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் டாக்டர் கூட பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் என் தங்கச்சியும் நின்று இருந்தாங்க. அவங்க ஏதோ கேட்டாங்க, நான் ஏதோ சொன்னேன்னு மட்டும் எனக்கு தெரியும், பட் என்ன பேசுனேன்னு தெரியல, அவங்க என்ன கேட்குறாங்கன்னு எனக்கு புரியல, ஏன்னா அந்த மயக்கத்துலேயே இருந்தேன். அது எப்படி ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து குழந்தைய கூட இல்லைப்போ நான் தனியாக தான் படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அவங்க பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்க ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி பாடி ஷிவரிங் மாதிரி ஆகிடுச்சு, ரொம்ப அப்படியே நடுங்குறேன் அப்படியே. அந்த மாதிரி ஆனோன்னா அவங்க வந்து வார்மர் எடுத்துகிட்டு வந்துட்டு சுற்றி வச்சு நிறைய போர்வை அது இதுன்னு போட்டு கம்பளியெல்லாம் போட்டு என்னை ரேப் பண்ணி ஒரு ஹீட்டருக்கு அடியில் என்னை வச்சுட்டாங்க, நடுங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் மயங்கிட்டேன், இது நடந்து அந்த நடுக்க வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நான் மயங்கி தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்க்குறேன், காலையில் குழந்தை பிறந்தது வந்து 9:18 AM பிறந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மயங்கிட்டேன், அதுக்கப்புறம் கண் முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன், ரொம்ப நேரம் ஆயிருக்கும் போல் இருக்கு, அங்கே வாட்சஸ் இல்லை. எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் பார்த்தா ஒரு தாத்தா, அந்த ஐசியூவில் பக்கத்தில் ஒரு தாத்தா படுத்திருந்தார். அவர் வந்து நர்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கம்மா, இது 6வது ஆப்ரேஷனு, எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது அப்படி இப்படின்னு அந்த தாத்தா பேசிக்கிட்டு இருக்காரு நர்ஸு கூட. எனக்கு ஐயோ 6 ஆப்ரேஷனா அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டு படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைய காணோம், குழந்தைய என் பக்கத்தில் இல்லை. அப்போது நான் வந்து நர்ஸை கூப்பிட்டு கேட்குறேன், நான் எங்கே பேபி காட்டுங்க, பேபி தாங்க, குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு போயிட்டாங்க. எனக்கு என்னன்னே புரியல, நார்மலாக வந்து குழந்தை வந்தோன்னா என்ன சொல்கிறது, குழந்தைய அம்மாட்ட அட்லீஸ்ட் 1 hourக்குள்ளே கொடுத்துருவாங்க, 1 hourக்குள்ளே ஃபீட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்கணும், குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது ரொம்ப நேரம் ஆன மாதிரி தெரியுது, ஏன்னா நானே இந்த மயக்கத்தில் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் சிசேரியனுங்கிறதுனால. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா குழந்தைய காணும், கேட்டால் இருங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டைம் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு அந்த பேஷண்ட்ஸில் இருக்கிறாங்களா அவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி வந்துட்டு ஐசியூக்குள்ள அலோவ் பண்ணுவாங்களா, போயிட்டு ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்கவுங்க பேஷண்ட்ஸை சொந்தக்காரங்களை பார்க்கறக்கு வராங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க, என்னை பார்க்கறக்கு மட்டும் யாருமே வரல. அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன புரியல, என்னை பார்க்க யாருமே வரல அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு டைம் போயிட்டே இருந்துச்சு. போனோடனே எனக்கு வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த மரத்தூசி அந்த பெயின் கில்லர் இது போனோடனே எனக்கு வலி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஸ்டிச்சு போட்ட இடத்துல. ஏன்னா வந்து காலுக்கும் வயிற்றுக்கும் நடுவில் அந்த எண்டில் தான் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டிச்சு போட்டிருக்கிறாங்க. ஸோ பெயின் வந்தோன்னு நான் சொன்னேன் வலிக்குது அப்படின்னு நர்ஸுக்கிட்ட சொன்னேன். அப்போ நர்ஸ் வந்துட்டு ஒரு பெயின் கில்லர் எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டாங்க. எனக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் என்னென்னமோ மிஷின்ஸ் எல்லாம் இருந்துச்சு சுற்றி, அப்போ பெயின் கில்லர் போட்டு விட்டாங்க. அப்போ கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. அப்புறம் நான் கேட்குறேன், மறுபடியும் குழந்தைங்கன்னா இரு அப்படின்றாங்க. எனக்கு வேற பயமாயிடுச்சு, என்ன சொல்கிறது, ஏற்கனவே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு சொன்னாங்க, என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்கயே. ஏன்னா எங்கள் ரிலே யாருமே நான் பார்க்கவும் வரல, பட் எல்லாத்தோட ரிலேட்டிவ்ஸும் வந்துட்டு போகிறாங்கன்னா என்னன்ட்ருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் நர்ஸ்கிட்ட மறுபடியும் கேட்குறேன், எங்கே குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்டு அழுதுட்டுருக்கேன், இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கணும்ல, ஆனால் போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து என்னோடய பெயின் வந்து புரியல, அவங்க போயிட்டாங்க. அப்படி போயிட்டுருக்குது. அப்புறம் மறுபடியும் எனக்கு பார்த்திங்கன்னா வலி வந்துச்சு, நான் நர்ஸ் கூப்பிட்டு சொல்கிறேன், எனக்கு வலிக்குது ரொம்ப, ஏன்னா அழுதுட்டுருக்கறனால அந்த ஸ்டிச் வந்து அப்படியே இழுக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்போ ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருந்தேன் மறுபடியும். அப்போ மறுபடியும் வந்து இன்னும் 2 பெயின் கில்லர் கொடுத்துட்டாங்க, அந்த 1 டேலேயே 2 பெயின் கில்லர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நைட் ஆகிடுச்சு எனக்கு. நைட் ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விண்டோ இருந்துச்சு, அதில் வந்து நைட் ஆன அந்த இருட்டாகிடும்ல, அப்படி ஆகி போச்சு. என்னடா இது, காலையில் 9:18 குழந்தை பிறந்து நைட் ஆகிடுச்சு, யாருமே நான் பார்க்கவும் வரல, குழந்தையும் காட்டலன்னா எனக்கு
கையெல்லாம் ஒரு மாதிரி ஷிவரிங் மாதிரி ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, சரி உங்களுக்கு இப்போ ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, எனக்கு அப்போ கூட எனக்கு வந்து மனசே இல்லை, ரொம்ப ஃபெட்டப்பாக இருந்தேன் நான் அந்த டைம்லாம். அப்போ சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸ்ட்ரெச்சர் மேலே ஒரு கிளாத் மாதிரி போட்டுட்டு என்னை மெதுவாக நான் வந்து இதில் படுக்க சொன்னாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் கூட மூவ் பண்ணிடலாம் அப்படியே ஸ்ட்ரெச்சர்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரெச்சருக்கு. பட் இந்த டைமில் வந்து ஸ்டிச்சஸ் தான் போட்டிருக்கிறாங்க, சுத்தமாக அசைய கூட முடியல. லைட்டாக அப்படி ஒரு இன்ச்சு மூவ் பண்ணால் கூட அப்படியே இழுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது கஷ்டப்பட்டு, ஆனால் அவங்க அந்த ஐசியூவில் இருந்த நர்சஸ் வந்து ஹெட் நர்ஸ் ஒருத்தவங்க வந்தாங்க. நான் அந்த என்னை ஷிஃப்ட் பண்ணுற டைமில் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து ஒரு 1 hour ஆனாலும் பரவாயில்லமா, நாங்கள் கூட இருக்கோம், நீங்கள் மெதுவாகவே நான் மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் ஒரு வழியே மூவ் ஆகி நான் வந்து ஸ்ட்ரெச்சரில் படுத்துட்டேன். படுத்தோன்னா ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, 3rd floor ரூமு. ஸோ லிஃப்டில் போயிட்டு 3rd floor போயாச்சு. போனோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ரூமுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா நின்றுட்டு இருந்தாங்க. எங்கள் பெரியம்மா வந்து சொன்னாங்க, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப அப்செட்டு, என்னாச்சோ ஏதாச்சும் நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன், இதை பற்றி நான் யோசிக்கல, குழந்தைக்கு என்னாச்சோ அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த ரூம்குள்ளே என்ட்ரா இருக்குனாலே எங்கள் பெரியம்மா வெளியே நின்றுருந்தாங்க. எங்கள் பெரியம்மா வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது, பாப்பா ரொம்ப க்யூட்டாக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்குதா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்துட்டு உயிரே திரும்பி வந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப இதில் இருந்தேன். பட் அந்த எங்கள் பெரியம்மா சொன்ன வார்த்தையில் வந்துட்டு வேற லெவல் ஹாப்பினஸ், பாப்பா செம்ம க்யூட்டாக இருக்கா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, எனக்கெல்லாம் க்யூட்டான பாப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் யோசிக்கல. ஏன்னா நானும் வந்துட்டு ஒரு மாதிரி மீடியம் காம்ப்ளெக்ஸில் தான் இருப்பேன், என் ஹஸ்பண்டும் மீடியம் கலரில் தான் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப க்யூட்டு, ரொம்ப அப்படியே செம்ம கலராக இருக்கிறா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. போனோன்னு பார்த்தா எங்கள் ஃபேமிலியே உள்ளே இருக்குது அந்த ரூம்குள்ளே குழந்தைக்கணும். அப்போ சரி என்னை வந்து சரி ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் வச்சுட்டாங்க. என்ன வச்சதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு குழந்தைங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எங்கள் மாமியாரோ யாரோ ஒருத்தவங்க குழந்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சொட்டர், ரெட் கலர் சொட்டர், குட்டி சொட்டரு, குட்டியாக தான் இருந்தா. பாப்பாவோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 1.98 kgs தான் இருந்தா. ஸோ ரொம்ப ரொம்ப குட்டி, குழந்தையே குட்டியாக இருக்கும், 1.98 kgsனால் எவ்வளோ குட்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப குட்டியாக இருந்தா. அப்போ சரி நமக்கு எப்படியோ பாப்பா வந்தாச்சு போதும், வெயிட்லாம் மேட்ரு கிடையாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிக்கலான்னு போகிறேன். எப்படி பிடிக்கணும்னு தெரியல, ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் தூக்குனதே கிடையாது, பிறந்த குழந்தையே தூக்குனது கிடையாது அந்த டைமில். அப்போ சரி எப்படி பிடிக்கணும்னு கேட்டதுக்கு, நீ வாங்கிக்க, அப்படியே வாங்கிக்க, கழுத்தில் பிடிச்சிக்க, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லி வாங்கிட்டு பேச ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அப்படியே பட்டு பிங்க்கு, ரொம்ப ரொம்ப பிங்க்காக செம்ம க்யூட்டு. கண்ணு பார்த்தீங்கன்னா திராட்சை மாதிரி இருந்துச்சு, ரெண்டு கண்ணும் திராட்சை மாதிரி செம்ம அழகு. எனக்கு சான்ஸ் இல்லை, எனக்கு இவ்வளோ அழகான குழந்தையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த செகண்ட் இருந்துச்சு. அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்போ சரின்னா அப்போ அந்த இது முடிஞ்சிருச்சு, நானும் ஹாப்பியாக இருந்த கையில் குழந்தை வந்துருச்சு, அவ்வளோதான், நீ வீட்டுக்கு போகலாம் கொஞ்ச நாளில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாப்பியாக இருந்தேன். அடுத்த செகண்டே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டாஸ்க் வந்துருச்சு. என்னென்னா நர்ஸ் வந்து சொன்னாங்க, குழந்தைக்கு பால் கொடுங்க, ஃபீட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அப்போ சரி ஃபீட் பண்ணலான்னு போகிறேன், என்ன சொல்கிறது, ஃபீடே பண்ண முடியல, பாலே வரல. ஏன்னா நான் வந்து 9:18 AM குழந்தை பிறந்துச்சு, நைட்டு தான் குழந்தைய பார்க்குறேன். அதுக்கு நம்ம குழந்தை பிறந்த அடுத்த செகண்டே வந்து நம்ம பால் வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அத்தனை நேரம் கொடுக்காமல் இருந்தால் அது என்ன இருக்கும், கிளாட்டாக இருக்கும். ஸோ வந்து என் பிரெஸ்ட்டில் வந்து அந்த மில்க் வந்து ஃபுல்லாக கிளாட் ஆகிடுச்சு. அப்படி மில்க் வந்து கிளாட் ஆகிட்டா சில பேருக்கு ஃபீவர் வந்துடும், எனக்கு அதே மாதிரி ஃபீவர் வந்துருச்சு. அப்புறம் அது ஃபீவருக்குலாம் வந்துட்டு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அப்படியே கல் மாதிரி ஆகிடுச்சு, சுத்தமாக ஃபீடே பண்ணும்போது ஒரு ட்ராப் கூட மில்க் வரல. அப்போ சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஃபீடு குழந்தை பிறந்தாலும் கொடுக்கணும்ல ஏதாச்சு, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என் பாலே கொடுக்கல, பிறந்து இத்தனை நேரம் ஆச்சுல. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லேயே வந்துட்டு ஃபார்முலா ஃபீடு, அதாவது பவுடர் மில்க் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்ககிட்ட சொல்லவே இல்லை, எதுவும் கேட்கவே கிடையாது. பட் நான் அப்படி தான் கெஸ் பண்ணுறேன், ஏன்னா அவ்வளோ நேரம் என்னோடய பால் கொடுக்காமல் வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அது தானே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இது குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடே இல்லை, ஏன்னா என் பால் இல்லை. அப்போ குழந்தைக்கு வந்து சுகர் டெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா என்ன சொல்கிறது, எவ்வளோ அமௌண்ட்டு குழந்தை கன்சியூம் பண்ணியிருக்கு, அதனால் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த குழந்தையோட காலில் வந்து ஒரு நீடில் வச்சு அந்த பிளட் எடுத்து அதில் சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்க குழந்தைக்கு. என்ன சொல்கிறது, சுகர் லெவல் நார்மலாக இருக்கா, இல்லை சாப்பிடாதனால கொஞ்சம் கம்மியாக இருக்கா, அந்த மாதிரி பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு குழந்தைக்கு. அது நீடில் வச்சு குத்துனோம் கதறி கதறி அழுதுட்டு இருந்தாலும் எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப அழுக வந்துருச்சு. அந்த டைமில் நானும் அழுதுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுகர் இருந்துச்சுன்னு சொன்னால, அது வந்து டெலிவரிக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா எனக்கு சுகர் லெவல் வந்து நார்மல் ஆகிடுச்சு. பட் குழந்தைக்கு வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு, ஏன்னா ஒன்றும் சாப்பிடாதனால. அப்போ டாக்டர் வந்து சொன்னாங்க, இப்படியே இருந்துச்சுன்னா குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துடும், அதனால் குழந்தைய வந்து என்ஐசியூக்கு மாற்றிடலாம். நமக்கெல்லாம் பெரியவங்களுக்குலாம் இப்படி ஐசியூ இருக்குது, அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து என்ஐசியூ அப்படின்ட்டு இருக்குது. அதில் வந்து ஸ்டேஜ் 1 வந்துட்டு பாப்பாவை தூக்கி வச்சுட்டாங்க. இதில் ஸ்டேஜ் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீடு கம்மியாக இருக்கிற பேபிஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இது இருக்கும்ல, அது என்ன
மஞ்ச காமாலெல்லாம் வந்திருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிற பேபிஸ் அதெல்லாம் வந்து ஸ்டேஜ் ஒன்ல வச்சிருப்பாங்க. ஸ்டேஜ் டூனா வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பேபிஸ், அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பிறந்தோன்னா அந்த மாதிரி பேபிஸ் வந்து ஸ்டேஜ் டூல இருப்போம். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் உயிருக்கு போராடி இருக்கிற குழந்தைலாம் வந்து ஸ்டேஜ் த்ரீல வச்சிருப்பாங்க அந்த என்ஐசிக்குள்ள. அப்போ என் பாப்பா வந்து ஸ்டேஜ் ஒன்ல தான் இருந்தா. அப்போ சரின்னு சொல்லிட்டு என்கிட்ட இல்லை, பிறந்து என்கிட்டயே இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த இப்போ எனக்கு என் பிரஸ்ட்ல இருக்கிற பாலை வந்து அவங்க எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து புது மில்க் வந்து செக்ரெட் ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, எலக்ட்ரிக் பம்பர்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு மிஷினில் போட்டு அதை சக் பண்ணி இழுக்கணும், அதில் இழுத்து கூட எனக்கு வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் வந்துச்சு. அப்போ ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ், நான் வந்து அழுதுகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா என்ன சொல்ற, கல் மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து கரைக்கணும், அப்போ வந்து எலக்ட்ரிக் பம்ப் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்னமோ டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன், வலிக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு வந்து 2 hours ஒன்ஸ் வந்து கம்பல்சரி ஃபீட் பண்ணியே ஆகணும். சரின்னு சொல்லிட்டு குழந்தை என்ஐசியில் இருக்கு, 2 hours 2 hoursக்குள்ளேயே நம்ம அங்கே போயிடணும். ஒரு 1.5 மணி நேரத்துலேயே நம்ம என்ஐசிக்கு போயிடணும். என்ஐசி வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, நான் 3rd floor இருக்கேன். அப்போ இது நான் உட்கார நான் எழுந்திரிக்கணும், ஃபஸ்ட்டு பெட்டை விட்டு எழுந்திரிச்சு அந்த வீல் சேரில் உட்காரணும். ஆப்ரேஷன் பண்ணி ஒரு நாள் கூட ஆகல, பெட்டை விட்டு எழுந்திரிக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் என்னாச்சு, சுத்தமாக நகரவே முடியல. ஏன்னா சிசேரியனு, ஏன்னா காலுக்கும் அந்த வயிற்றுக்கும் நடுவில் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆப்ரேஷனு. ஸோ எந்திரிச்சு ஒரு காலை கூட இப்படி நகர்த்த முடியல. நகர்ந்தால் தானே நான் பெட்டை விட்டு இறங்கி நின்று அந்த வீல் சேரில் உட்காருவேன், முடியவே இல்லை. அப்போ அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் முயற்சி எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு எழுந்திரிங்க, அதெல்லாம் எந்திரிக்க முடியும் அப்படின்னு திட்டுறாங்க. ஒரு மாதிரி ஹார்ஷாக திட்டினாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன் கண்டிஷன் இருந்தால் தான் புரியும், கொஞ்சமாக தான் அவங்க என்ன சொல்கிறது, பண்ணுங்கம்மா கொஞ்சம் மெதுவாகவே எழுந்திரிங்க அந்த மாதிரி சொல்லலாம். பட் அவங்க வந்து திட்டுறாங்க, என்ன சீக்கிரம் பண்ணுங்கள், ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் டிலே பண்ணுறீங்க அந்த மாதிரி திட்டணுன்னா கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும். அப்புறம் சரின்னு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே அந்த வீல் சேரில் ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ஐசி கூப்பிட்டு போகிறாங்க. போகணுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே என்ஐசியில் அலோடு கிடையாது. ஏன்னா பேபிஸ் இருக்கிறனால வந்துட்டு பேபிஸ்லாம் ரொம்ப சென்சிட்டிவ்ல, ஸோ இன்ஃபெக்ஷன் எதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஃபஸ்ட்டு சானிடைஸ் பண்ணிக்கணும். அவங்க சானிடைசர் வச்சுருப்பாங்க முன்னாடி எல்லாம் சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். போனால் அங்கே வந்துட்டு குழந்தையிருந்து ஒரு சின்ன இன்குபேட்டர் மாதிரி வச்சு படுக்க வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே அந்த ஸ்டேஜ் உள்ள நிறைய குழந்தைங்களாம் இருந்தாங்க. அப்போது எல்லா குழந்தையும் நல்லா குண்டு குண்டாக இருந்துச்சு. அவங்களுக்குலாம் வந்து யூவி லைட் கடையில் வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு வந்து அந்த மஞ்சக்காமலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த ஃபீடிங் இஷ்யூ மட்டும்தான், ஸோ வேறு எதுவும் கிடையாது. அதனால் ஃபீடிங் இஷ்யூங்கிறதுனால அவளை யூவி லைட்டில் தான் சும்மா இன்குபேட்டரில் ஒரு லைட்டு கட்டியில் தான் படுக்க வச்சுருந்தாங்க. ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் ஒரு பஞ்சு மாதிரி போட்டு அதில் வந்து பேம்பர்ஸ் போட்டு படுக்க வச்சுருந்தாங்க. படு க்யூட்டாக இருந்தா, அந்த லைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தா. அப்போ படுக்கு சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ஐசியில் போய் குழந்தைய பார்க்குறக்குன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளே வந்துட்டு மில்க் இருக்கல நம்ம பிரஸ்லேருந்து ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். நம்ம அழுத்தி பால் எடுத்து ஒரு குண்டால் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து கிளாட் ஆயிருக்கு, ஸோ டைரெக்டாக என்னால் ஃபீட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம அது வந்து அந்த கிளாட்டை வந்து சரி பண்ணோன்னா, நம்ம ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஸ்னால் கையில் அழுத்தி அழுத்தி அந்த பாலை எடுத்து ஒரு குண்டால் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம டைரெக்ட் ஃபீடிங்கே பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அழுத்துனா பாலே வர மாட்டேங்குது. நர்ஸ் சொல்கிறாங்க கம்பல்சரி நீங்கள் பால் எடுத்து தான் ஆகணும், ஏன்னா பிறந்த குழந்தை அது கண்டிப்பாக ப்ரெஸ் ஃபீடிங் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது, நீங்கள் பாலை எதாவது பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு அழுத்தழுத்துனாலுத்துனா பாலே வரல. அழுதுகிட்டே வந்து ஓரளவுக்கு தான், இப்போ ஒரு குண்டா கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் ட்ராப் தான் என்னென்ன கலெக்ட் பண்ண முடிஞ்சு, சுத்தமாக வரல. சரின்னு சொல்லிட்டு போயாச்சு. போனோன்னு நான் கலெக்ட் பண்ண பாலை வந்து ஒரு சங்கு மாதிரி வச்சு அதை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டைரெக்டாக ஃபீட் பண்ணோம் குழந்தைக்கு, ஃபீட் பண்ணி அதையும் குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க, அதே மாதிரி காலில் நீடில் குத்தி அந்த சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தா மறுபடியும் கம்மியாக இருக்குது. ஸோ என் பீடு சுத்தமாக பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா மில்க் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்முலா மில்க்கு கலக்கி எடுத்துட்டு வருவாங்க. அந்த நர்ஸே அங்கே இருக்கிறவங்க, என்ஐசியில் இருக்கிற நர்ஸே வந்து ஃபார்முலா மில்க்கு கலக்கி எடுத்துட்டு வந்து ஒரு சங்கு வச்சு அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் கொடுக்கணும் ஃபார்முலா மில்க் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள்லேருந்து நீங்கள் தான் கொடுக்கணும் வரணவங்களுக்கு, நீ பார்த்துக்கோங்க சங்கில் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பழக்கம் இருக்குல்ல குழந்தைக்கு சங்கிலெல்லாம் கொடுத்து, இது பிறந்த குழந்தை ரொம்ப குட்டியாக வேறு இருக்குது, நானே பிடிச்சி சங்கில் கொடுக்கணும் எனக்கு தெரியல. அப்போ நான் நர்ஸ் கிட்ட கேட்குறேன், எனக்கு தெரியல மறுபடியும் சொல்லித்தாங்கன்னா, நேற்று தான் பார்த்தீங்கல்ல எத்தனை வாட்டி கேட்பீங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நானும் கஷ்டப்பட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் ஒரு 3 days பார்த்தீங்கன்னா அப்படியே என்ஐசியிலே போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறது, வீடு ரூமுக்கு போவேன், ஒரு 1 hour 1.5 hours மறுபடியும் என்ஐசி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போவேன், பால் கொடுப்பேன். அந்த பால் கொடுக்குற ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு ஒரு 5 minutes கூட ரெஸ்ட் இருக்காது, மறுபடியும் இங்கே வர மாதிரி இருக்கும், இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ சுத்தமாக எனக்கு தூக்கமே கிடையாது, ரொம்ப ரொம்ப டயர்டாயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்து டாக்டர் வந்துட்டு என் ஃபேஸே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா நடக்கும்போது ஒரு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு பிபி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் சொல்லிட்டு பிபி எடுத்து பார்த்தாங்க. பார்த்தா ரொம்ப ஹைல இருக்கு, ஏன்னா தூக்கமே கிடையாதுனால ரொம்ப ஹைல இருக்கு.
டாக்டர் நானும் ரொம்ப பேனிக்காக இருக்கிறேன், ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறேன், டிப்ரெஷன் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப ஹையாக போயிடுச்சு. டாக்டர் சொன்னாங்க நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் தூங்கியே தான் ஆகணும், குழந்தையை நாங்கள் பார்த்துக்குறோம், ஃபார்முலா ஃபீட் கொடுத்துக்குறோம், நீங்கள் அங்கே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ ஃபீட் பண்ணலாம் போல் நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. எங்கள் பெரியம்மா, என் தங்கச்சி, என் ஹஸ்பண்ட், இவங்க மூணு பேர் தான் என் கூட அங்கே இருந்தாங்க. எங்கள் பெரியம்மாலாம், எங்கள் பெரியம்மா தான் நைட்டு ஃபுல்லாக வந்து குழந்தை தூங்கவே இல்லை. எங்கள் பெரியம்மா தான் ஃபுல்லாக மடியில் வச்சு ஆட்டி ஆட்டி ஃபுல்லாக குழந்தைய அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து என்ன சொல்கிறது, டைப்பர் மாற்றுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் அவர் போயிட்டு பில்லு கட்டுறது இந்த இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் அப்படியே போடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, மறுபடியும் டெஸ்ட் எடுக்கிறாங்க. என்ன சொல்கிறது, அந்த ஃபார்முலா ஃபீட்னால குழந்தைக்கு ஏதோ என்ன சொல்கிறது, ஏதோ பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ சொல்லிட்டு டாக்டர் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு எதுவுமே இப்போ பிறந்த குழந்தைக்கு எப்படி ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. சரி நம்ம டாக்டர் சொல்கிறது நம்ம தான், அவனை வர நம்ம எதுவும் பேச முடியாது, குழந்தை நமக்கு நல்லபடியாக கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து ட்ரிப்ஸ் அவங்க ஏற்றுருவான்னு ஃபோனில் தான் கேட்டாங்க. கீழேருந்து கேட்பாங்க என்ஐசிலேருந்து ஃபோன் பண்ணி ஏற்றுவா அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன். குழந்தை கையில் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றிருந்தாங்க. எனக்கு பார்த்த அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா கண்ணுலேருந்து அப்படி தண்ணி வந்துருச்சு. ஏன்னா பிறந்த குழந்தை கையில் ட்ரிப்ஸ் ஏற்றுனா அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு அழுதுகிட்டே தான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் நான் அங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து உட்காரக்கூட முடியலனால அப்போயே எனக்கு முதுகுவலி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு சாஞ்சு உட்கார மாதிரி சேர் இருக்காது என்ஐசியூவில், சும்மா அப்படியே உட்கார மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் சொன்னேன் எனக்கு சாஞ்சு உட்கார மாதிரி வேணும், என்னால் உட்கார முடியல அப்படின்னு சொன்னேன். ஒரு பில்லோவாவது கொடுங்க அப்படின்னு சொன்னால் பில்லோ அளவுடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வேறு ஏதோ பில்லோ எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டா கூட இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறது, டெய்லியும் அழுதுகிட்டே தான் இருந்தால் பெயின், அடியில் வயிற்றுக்கிட்ட வலிக்குது, முதுகு வலிக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ண செகண்ட் டேலேருந்து கம்பல்சரி குளிக்கணும். நமக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி குளிப்போம் அதை தானே ஒரு தாட் இருக்கும், பட் இது வந்து கம்பல்சரி குளிக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டிச்சு போட்ட இடத்த வந்து நல்லா தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னாங்க. அப்போ பயந்துட்டு என் தங்கச்சி தான் எனக்கு குளிப்பாட்டினா, நாங்கள் பயந்துட்டு லைட்டாக தேய்ச்ச மாதிரி அப்படியே குளிச்சிட்டோம். அப்போ டாக்டர் வந்துட்டு குளிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. குளிச்சிட்டோம் அப்படின்னாங்க. சரி செக் பண்ண வந்து பார்த்தா அந்த ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டிச்சு போட்டிருக்காங்க, நாங்கள் ஃபுல்லாக அழுக்காக இருக்குது, இப்படி இருந்தால் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்ட்டு டாக்டர் வந்து ஒரு கிளாத் மாதிரி எடுத்து ஃபுல்லாக அப்படி வைப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு அப்படியே. அதுக்கப்புறம் அது நாலு நாள் ஆகுது, அஞ்சு நாள் ஆகுது, ஆறு நாள் ஆகுது, ஏழு நாள் ஆகுது, அப்படி போயிட்டே இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை வந்தோம்னா வந்து பிளஸ்ட் வித் பேபி பாய் கேர்ள் அப்படிலாம் போடுவாங்களா, அதெல்லாம் ஒன்றுமே போடல, நான் ஃபோனே யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் டே பை டே ஒரு பத்து நாள் ஆகுது, பதினோரு நாள் ஆகுது, ஒரு ஒரு குழந்தையே அங்கேருந்து ஸ்டேஜ் ஒன்லேருந்து ஒரு ஒரு குழந்தையே டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. என் குழந்தை மட்டும் லெவன் டேஸ் ஆச்சு, இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறது, மாறி மாறி வருது, திடீர்னு சுகர் நார்மலாக இருக்குது, திடீர்னு இறங்குது, அதனால் வீட்டுக்கு கொண்டு போகிறது அட்வைசபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தான் வச்சுருக்குறாங்க. எனக்கு வந்து நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன். எங்கள் ஃபேமிலி யாருமே வந்து சந்தோஷமாகவே இல்லை. ஏன்னா குழந்தை பிறந்து நார்மலாக வந்து வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க, பட் இது குழந்தை பிறந்ததுலேருந்தே ஒரு காம்ப்ளிகேஷனாக போயிட்டுருக்கனால என்னாகுமோ என்னாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் தான் இருந்தோம். நானுமே வருத்தத்தில் தான் இருந்தேன், என்ன ஏன் மட்டும் எனக்கு மட்டும் ஏன் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இது லெவன் டேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சொன்னாங்க சரி நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி சொன்னாங்க ஒரு லெவன்த் டே வரும்போது. அப்போது மறுபடியும் இல்லை, இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் ஒன்றே ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் 13 days ஆச்சு, 13 days ஆனாலும் ஃபைனலாக வந்து சொல்லிட்டாங்க சரி நீங்கள் டாக்டர் வந்து என்னையும் யூஸ் பண்ணி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து கம்பைன் ஃபீடிங் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரெஸ்ட் ஃபீடிங்கும் கொஞ்ச நேரம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபார்முலா ஃபீடும் கலந்து கொடுக்கணும். ஸோ ரெண்டு ஃபீடிங்கும் இருந்தால் மட்டும்தான் குழந்தைக்கு வந்து வயிறு ஃபுல்லாகும், இது கொடுக்கலன்னா பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல அப்போயே. ஏன்னா இப்போ என் குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது, வெயிட் இஷ்யூ கிடையாது, எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது, அந்த இது ஃபீடு மட்டும்தான் பார்த்தலாம், அதனால லோ சுகராக இருக்குது. இது அப்பயே சொல்லியிருந்தால் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் நான் ஃபார்முலா ஃபீடு கொடுத்து என் ஃபீடிங் கொடுத்துருந்தாலே நார்மலாக இருந்திருக்குமேனு மட்டும்தான் என்னோட தாட்டு, எங்கள் கூட இருந்தவங்க எல்லாத்தோட தாட்டும் அப்படி தான் இருந்துச்சு. 13 days வச்சு பில்லு பார்த்தீங்கன்னா வந்து 1.5 lakh செலவாச்சு. ஸோ மணி வந்து மேட்ரு கிடையாது, 1.5 lakh அப்படிங்கிறது எங்ககிட்ட இருந்தனால நாங்கள் கட்டினோம், நாங்கள் இருந்தோம். பட் இல்லாதவங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஒன்றுமே இல்லை, ஃபார்முலா போய் நீங்கள் வீட்டுக்கு போய் கொடுங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க, இல்லாதவங்கனா எப்படி காசு கட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு தாட் வந்துச்சு. ஸோ எனக்கு அந்த டைமில் சுத்தமாக பிடிக்கல, ஏன் இத்தனை நாள் வச்சு என்னையே ஃபீஸ் என் மென்டலாக எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ண மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம், 13 days முடிச்சோன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. அது ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரேன், வெளியே வந்து பார்த்தா அப்போ 13 நாள் 13 நாளா
ஆமாம் 13 நாளுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரேன். அப்போ தான் நான் வந்து வெளியே அந்த ஃப்ரெஷ் ஏரே மேலப்படுது. அத்தனை நாள் வந்து ரூம்குள்ளேயே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இருந்து வெளிச்சம் கூட எனக்கு தெரியல, காற்று இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் சாப்பிட்றது கூட பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறது தான் சாப்பிட்ணும் டயட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டார்ச்சர். அப்போ தான் வெளி உலகத்தையே பார்த்தோன்னா அப்போ தான் எனக்கு உயிரே வந்துருச்சு, அப்போ தான் மூஞ்சிலேயே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் கார் ஏறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அப்போ கழட்டினாங்களே டெலிவரி, அப்போ தாலி வந்து கழட்டிட்டு மஞ்சள் கறி கொடுத்தாங்களா, அப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து தாலி கொடுக்குறாங்க இந்த போட்டுக்கோன்ட்டு. அப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப நாள் கழிச்சு என் தாலியை பார்த்தோன்னா அப்படியே எடுத்து மாட்டிட்டேன். மாட்டினோன்னு தான் ஹெவியாக இருக்கும் தாலி, எல்லாத்துக்கும் தெரியும்ல ஹெவியாக இருக்கும், அதை மாட்டினோன்னு தான் அப்படியே அந்த கழுத்து ஏதோ நிறைஞ்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தாச்சு, காரில் ஏறிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபென்ஜிஸ் சர்ச்சுக்கு தான் நாங்கள் போனோம். போயிட்டு அப்புறம் எல்லாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு, வீட்டில் ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளேயும் போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே தான், யாரோட ஹெல்ப்பும் இல்லை. என்ன சொல்கிறது, எங்கள் மம்மி சமைச்சு தருவாங்க எனக்கு, சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து அப்பப்போ அந்த பேம்பஸ் மாத்திரக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவா, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. என்ன சொல், ஆனால் எங்கள் மம்மியும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, என் தம்பி என் தங்கச்சி வந்து எம்இ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தா. ஸோ வந்து நானே தான் தனியாக குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் வந்துட்டு தருமபுரி போயிடுவார், அவருக்கு அங்கே ஒர்க் இருக்கிறனால அங்கே போயிடுவார். நான் தனியாக பார்த்துட்டு இருந்தேன், யாரோட ஹெல்ப்பும் கிடையாது, எனக்கு எப்படி வளர்க்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், யூடியூப் பார்த்து பார்த்து குழந்தை எப்படி வளர்க்கணும் அந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது யாரும் அவ வந்துட்டு வெயிட் கம்மி அப்படிங்கிறனால டக்குன்னு இன்ஃபெக்ஷன் ஆயிரும், அதுவும் இல்லாமல் பிரெஸ்ட் ஃபீடிங் இல்லாதனால இம்யூனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, யாரும் தொடக்கூடாது, நீங்களே கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் மட்டுமே குழந்தைய ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஒத்தி பொத்தி வச்சிருந்தேன், நான் வெளியே கூட தூக்கிட்டு போக மாட்டேன் குழந்தையே. எல்லோரும் கேட்பாங்க வெளியெல்லாம் கூப்பிட்டு போ, வெயில் போடணும், வெளியே 4 பேர்த்துக்கிட்ட கொடு, நீயே வச்சுருந்த இப்படி அப்படி இப்படின்னு நிறைய அட்வைஸ் வந்துட்டே இருந்துச்சு. பட் வந்துட்டு எனக்கு தோணுது என்னென்னா, என்னாலும் பரவாயில்ல, பட் வந்து என் குழந்தைக்கு என்ன சொல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, எதாவது ஆயிடுமோ ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ பொத்தி பொத்தி வச்சு நைட்லாம் தூங்கவே மாட்டேன், நான் ஒரு ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட எந்திரிச்சு குழந்தைய பார்த்துருவேன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை. இந்த மாதிரி அதுவும் நடுவில் எனக்கு ஃபீவர் வர வந்துச்சு. ஃபீவர் வந்தோன்னா என்னோடய காலை வந்து எடுத்து தரையில் கூட என்னால் வைக்க முடியல. அந்த டைமில் கூட யாரும் ஹெல்ப்புக்கு இல்லாமல் நானே வந்து சொந்தமாக குழந்தைய பார்த்து, இப்போ வந்து பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 3.5 வயசு ஆச்சு, நல்லபடியாக இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அந்த 1 இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் என் பாப்பாவுக்கு வந்து ஃபீவரே வந்தது கிடையாது. இப்போ சில குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் இந்த மாதிரிலாம் ஃபீவர்லாம் நார்மலாக ஃபீவர் கிளைமேட்டிக் ஃபீவர்லாம் வரும்லாம், பட் அந்த 1 இயர் சுத்தமாக என் பாப்பாவுக்கு ஃபீவர் எதுவுமே வரல. வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு அந்த 1 இயரில். என்ன ரொம்ப பொத்தி பொத்தி வச்சு பார்த்துட்டேன், இப்போ நல்லா இருக்கிறா, இப்போ வேற லெவல். ஸோ வந்துட்டு அவன் மேலே எனக்கு வந்து ஒரு தனி பாண்ட் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளோதான் என் ஸ்டோரி, இவ்வளோதான். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இமோஷனல் தான் ஆயிடுச்சு. பட்டு இதுதான் என் ஸ்டோரி, அவ்வளோதான் என் ஸ்டோரி. இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி கிடையாது, இது மோட்டிவேஷனல் ஸ்டோரி இல்லை. பட் வந்துட்டு நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், யாருக்குமே வராட ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏன் அப்படி பண்ணாங்க, ஏன் எனக்கு 13 டேஸ் அங்கே தங்க வச்சாங்க, அது ஏன் அன்னெசரியாக இருந்துச்சு, அது ஒரு அவேர்னஸ்ஸும் நீங்கள் கேளுங்க. நான் அந்த டைமில் கேட்கல டாக்டர்கிட்ட. ஸோ ஏன் என்ன பிரச்சனை அப்படிலாம் நான் கேட்கவே கிடையாது. நான் பாட்டுக்கு ஏதோ பயந்துட்டு, சரி அவங்க அது அப்படி இருக்கணும் போல இருக்குது, ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி சொன்னாங்கன்னா, என்ன பிரச்சனை, ஏன் இங்கே வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க, என்ன மாதிரி சைலண்டாக இருக்காதிங்க. ஏன்னா மணிக்காக நான் சொல்ல 1.5 லட்சம் செலவாச்சு, உங்களுக்கும் செலவாகும் அந்த மாதிரி நான் சொல்லலை. பட் எதுக்கு அன்னெசரியாக நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த கம்பைன் ஃபீடு இதுதான் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் அன்னைக்கே கூப்பிட்டு போயிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி. ஸோ அதை நீங்கள் கேளுங்க, இந்த மோட்டிவேஷனல் கிடையாது, ஸ்டோரி கிடையாது. பட் வந்து இந்த ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு, இது எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரில, பட் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 6 மந்த்ஸ் தான் நான் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்முலா ஃபீடு, அதுக்கப்புறம் மாட்டுப்பால் அந்த மாதிரி போயாச்சு 1 இயருக்கு அப்புறம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் வந்து இருக்குது. இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்லையும் சரி, ப்ரெக்னன்சி இந்த ஃபுல் ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கையெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. பட் அது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் கரெக்டான வந்து அட்வைஸ் எடுத்து பண்ணுங்க. பிளைண்டாக வந்து யாராவது சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு அதை என்னன்னு கேளுங்க. நீங்கள் வந்து அதை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் தான் அதை ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கணும். ஸோ நான் இன்ச் பை இன்ச்சாக நான் பார்ப்பேன், யூடியூப்பில் பார்ப்பேன், கூகுளில் பார்ப்பேன், டாக்டர்கிட்ட கேட்பேன், நிறைய பேர்த்திட்ட கேட்டு 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 கேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை குழந்தை கொடுத்தாலும் நான் வளர்த்திடுவேன். அந்த ஸ்டேஜில் ஒரு குழந்தை தான் பிறந்துச்சு, பட் இதுக்கப்புறம் எத்தனை குழந்தை கொடுத்தாலும் நான் வளர்த்துவேன், நல்லபடியாக வளர்த்துவேன். அந்த மாதிரி நீ என்ன சொல்கிறது, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன மித்தவங்க அட்வைஸ் சொன்னால் சரிங்க கேட்டுட்டு அதை நீங்கள் ஆரஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த உங்கள் குழந்தைக்கு இது பண்ணுங்கள், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அவ்வளோதான் என் ஸ்டோரி, அவ்வளோதான் சாரி. எல்லாத்தையும் இமோஷனல் ஆக்கிறதுக்கு இமோஷனல் ஆயிருந்தீங்கன்னா சாரி, பட் எனக்கு பேசுகிறப்ப கொஞ்சம் இமோஷனல் ஆயிடுச்சு, அவ்வளோதான் சரி. நான் வீடியோ முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் ஹாப்பியாக போடுறேன் சரி. எல்லாத்துக்கும் பை.